ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् ஆதாரம் சர்வ வித்யானாமாய க்ரீமம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும், அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். யோனித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்மபியாமோ ஹத சைதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் மகோதோ சதேக சிந்தோஹோ ராமானுஜச்ச சரணோ சரணம் பிரபத்தியே ராமானுஜ தாசோஸ்மி. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனேஸ்வரம். சனி பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சனி பெயர்ச்சி பலன்கள் 20/12/2023 முதல் 6/3/2026 வரை உண்டான 2.5 வருட காலத்திற்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சனி பெயர்ச்சின்னு சொல்கிறோம். மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இவர் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்பவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். 2.5 வருடங்கள் காலங்கள் ஆறுது. ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு அவருக்கு 30 வருடங்கள் ஆறுது. அதனால தான் வந்து 3-4 சுற்றுக்கள் வர்றதுக்குள்ளேயுமே வந்து ஒரு மனிதனை ஏற்றத்திலும் மிரக்கத்திலையும் கொண்டு வந்துடுறார். ஒரு தடவையும் 7.5 சனி வரும்பொழுது பார்த்தாலேயானால் அவர் எந்த ராசிக்காரர் இருக்கோ அந்த ராசிக்காரர் பிறந்த ராசிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராசியும் இருக்கக்கூடிய ராசியும் அதற்கு பின் இருக்கக்கூடிய ராசியான 3 ராசிகளுக்கும் அவர் கடக்கும் பொழுது 7.5 சனின்னு சொல்கிறோம். ராசிக்கு 8 இடத்தில் சனி பகவான் வரும்போது அஷ்டமத்து சனி என்றும், ராசிக்கு 4 இடத்தில் வரும்போது அர்த்த அஷ்டம சனி, அதாவது 8 பாதி அர்த்த அஷ்டம சனி அப்படின்றது சொல்கிறோம். இப்போது நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2 பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3 பாதத்திற்கு சனி பகவான் பெயர்றார். சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்றதுக்கு 2.5 வருஷம் ஆறுது. ஏன் சனி பகவானை மிகவும் வந்து எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க சனி பகவானை பார்த்தால் அப்படின்னா, சனி பகவான் அவர் வந்து கர்ம காரகன்று சொல்லக்கூடியவர். தொழில் வளத்திற்கும் தொழிலுக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கும் உங்களுடைய தினசரி கர்மாக்களுக்கும் அவரே அதிபதி. சனி பகவானுக்கு மட்டுமே சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸ்வரனுக்கு அப்புறமா வந்து சனீஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் அவர். எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து கடமை தவறியோ நீதி வழியோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ததில்லை. அதனால் உங்களுக்கு உண்டானது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே சேரும். தவறாக இருந்தால் தவறுக்கு உண்டான தண்டனையும், சரியாக இருந்தால் சரிக்கு உண்டான சன்மானங்களும் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் மூலமாக வந்து சேரும். பொதுவாகவே இந்த 7.5 சனி அப்படின்றதும் அர்த்தாஷ்டம சனின்றதும் அதாவது அஷ்டம சனி அப்படின்றது எல்லாமே வந்து கோள்சாரத்தை பேஸ் பண்ணி வர்றது. கோள்சாரம்னா இன்றைய கிரகணங்கள் மூமெண்ட்டை பொறுத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காருன்றதை பொறுத்து வரக்கூடியது. சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயான பொதுவாகவே ஒரு ராசிக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் எல்லா கிரகங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு காரகத்துவம் இருக்கும். அதில் வந்து சனி பகவானுக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் அந்த ஆயுள் காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்தே சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார். பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி 7.5 சனி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு தான் வந்து எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எப்பொழுதுமே அஷ்டம சனி காலங்களில் மிகவும் படுத்தலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனியிலாவது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். அஷ்டம சனியில் வந்து கண்டத்தை மிகுந்த கண்டத்தை உயிருக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு கூடியிருக்கக்கூடிய மற்ற கிரகங்களினுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது, அதாவது மிச்ச கிரகங்கள் இந்த 2.5 வருட ஆண்டு காலங்களில் எந்தெந்த அளவுக்கு மாற்றங்கள் அடையிறது அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த கிரகங்களில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் மாச கிரகம் அதை தவிர வந்து வருட கிரகம் அப்படின்றதெல்லாம் மாறுபாடுகள் இருக்குது. இப்போ ராகுகேது பெயர்ச்சி பார்த்தேன்னா ராகுகேது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர். குரு பகவான் 12-13 மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர். மிச்ச கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள். சந்திரனை பொறுத்தவரையிலும் 2.5 நாளுக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடியவர். இப்படி இருக்கிற பட்சத்தில் சனி பகவானுடைய மாற்றம் 2.5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே திருமணமாவதற்கும் சரி தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கும் சரி பெரிய நஷ்டங்களை கடக்கக்கூடிய காலகட்டமாகவும் பெரிய அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனை தண்டனை வழங்கக்கூடிய நாட்களாகவும் இந்த 2.5 வருஷம் இருந்துடும்.
இந்த சனி பெயர்ச்சியின் பொழுது பார்த்தேனால் ஒரு ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது 2025 வருஷம் ஆறாம் அதாவது ஆறாம் நாள் நாலாம் மாதம் 6/4/2025 வருஷம் பார்த்தேனால் ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வரார். அதே மாதிரி பார்த்தோம்னா குரு பகவானுக்கு வந்து இரண்டு பெயர்ச்சிகள் வருது. இரண்டு பெயர்ச்சிகள் எப்போ போனால் அதாவது 1/5/2024 வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திலும் அதற்கு பிறகு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்து 11/5/2025 மாறுறோம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா ரெண்டு குரு பெயர்ச்சியையும் ஒரு ராகுகேது பெயர்ச்சியும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் சனி பகவானுடைய பெயர்ச்சியும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கறதுன்றதை ஒரு பக்கம் பார்ப்போம். இதை தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரன் தம்பதியாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர வந்து இரும்பு தானம் கொடுக்கறதும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா துப்புரவு பணியாளர்கள் இவாளுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த அதாவது அவளுக்கு லெதர் ஜாக்கெட்ஸு லெதர் க்ளவுஸு அதாவது லெதர் ஷூஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் அவர்களுக்கு வந்து என்ன சொல்ற கருப்பு ஆடைகள் வாங்கி கொடுக்கறதும் அவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் அதாவது பாண்டு மண்வெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். சனி பகவான் வந்து அவர் வந்து மந்த காரகன்னு சொல்றதுனாலையும் அவர்களுக்கு கால் ஊனம் அப்படின்றதுனாலையும் ஊனமுற்ற கால் ஊனமுற்ற மனிதர்களுக்கு ஏழ்மை நிலை இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான இந்த சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஊர்ந்து செல்லக்கூடிய சைக்கிள் வாங்கி கொடுக்கறதோ இரும்பில் செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். பொதுவாகவே நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு மேற்கு பக்கத்தில் பார்த்துருப்பார். சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் 8 எள் தீபம் போட்டு நல்ல அதாவது புதிய ஆள் வாங்கி போங்க அங்கே இருக்கிற ஆளையே எடுத்து எடுத்து திருப்பி ரீயூஸ் பண்ணாதீங்க கொசவன்கிட்ட சொல்லி புதிய ஆள் வாங்கி போட்டு நாட்டு நல்லெண்ணெய் வாங்கி வச்சு திரி போட்டு ஏற்றுங்க 8 விளக்கு ஏற்றணும் ஏற்றிட்டு 8 தரம் பிரதட்சணம் பண்ணணும் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக ஒரு ஒரு சனிக்கிழமையும் பண்ணுறதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம். இதை தவிர வந்து சனிக்கிழமை அன்னைக்கு காத்தால குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு எள் சாதம் வச்சிடுறதுனால காகத்திற்கு எள் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சனி பகவானுடைய தோஷம் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேயானால் சனி பகவானுக்கென்று எளிய காயத்ரி மந்திரம் இருக்குது. சனி பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் காகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய தீமகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாத்து அப்படின்றத இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 தரம் சொல்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம். இதை தவிர பார்த்தாலேயானால் ஓம் சனேஸ்வராய வித்மகே சாயாபுத்ராய தீமகி தன்னோ சனே பிரசோதயாத்து அப்படின்ற ஒரு காயத்ரி மந்திரமும் இருக்குது. இந்த 4 காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது கூட உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் எளிதாக குறையக்கூடும். இது நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோள்சார நிலைமையை பொறுத்து சொல்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு ஏற்றமாக இருக்குமா போராட்டமாக இருக்குமா அப்படின்றத பார்த்து சொல்லக்கூடும். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட அனுப்பி கன்சல்டேஷன் எடுக்க விரும்பினீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே வருது நீங்கள் ஃபோன் போடுங்க உங்களுடைய என்னுடைய ஃபோனுக்கு இது பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். பொதுவாக சனி பகவானுக்கு பார்த்தாலேயானால் திருநள்ளாறு குச்சனூர் இதெல்லாம் வந்து சனி பிரீத்திக்கு உண்டான சனீஸ்வரன் கோவில்கள் இருக்கக்கூடியது. அதனால் அதற்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். பொதுவாகவே சனி பகவானுக்கு வந்து 3, 7, 10 என்ற விசேஷ பார்வைகள் உண்டு. 7ஆம் இடத்தை ஒரு ஒரு கிரகமும் பார்க்கும். இருந்தாலும் சனி பகவானுக்கு 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் அதாவது விசேஷ பார்வைகளாக கருதப்படுகிறது. இப்போ வந்து கும்பத்தில் வரக்கூடிய சனி பகவான்
பொதுவாகவே அவர் வந்து மேஷத்தையும் மூன்றாம் பார்வையும் சமசப்தம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தையும் விருச்சிகத்தை பத்தாம் பார்வையாகவும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சனி பகவான் பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம். இதை தவிர பார்த்தாலேயானால் பொதுவாகவே சனி பகவான் மறைந்த இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றது வந்து ஜோதிட விதி. 3, 6, 8, 11, 12, 10 இதெல்லாம் வந்து மறைந்த இடங்கள்னு சொல்லக்கூடியது. 12 இதெல்லாம் வந்து மறைந்த இடங்கள். மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது ஜோதிட விதியில ஒன்று. இப்போ சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. ஜென்ம சனியிலிருந்து இப்போ பாத சனிக்கு போயிருக்கு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துக்கு போயிருக்கு. சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனே, அவர் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அதனால் மிகப்பெரிய என்ன சொல்கிறது பிரச்சனைகளை அவர் நிச்சயமாக கொடுக்கவே மாட்டார். அதுவும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு, அது தவிர வந்து இரும்பு, அது தவிர வந்து ஸ்டீல் விற்கிறவங்க, அது தவிர ஸ்டீல் மேனுஃபேக்சரிங், ஸ்டீல் டிரான்ஸ்போர்ட்டு, பஸ்ஸு, ட்ரெயின், அதாவது பஸ்ஸு, டூ வீலர்ஸ், ஆட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள், ட்ரெயின் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சப்கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், அதாவது ட்ரெயினில் வந்து இந்த இது இருக்கு இல்லையா ஜன்னல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சப்கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய, அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. 2 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா பேச்சில் வந்து நீங்கள் சொல்லக்கூடியதை எதிரில் இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தவறுதலாக சென்றடையக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் பேசக்கூடியது சரியானதாக இருந்தாலும் அது தவறுதலாக புரிந்து கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை பேசுனீங்கனாலும் ரொம்ப கிளியராக பேசுறது, 1 தடவைக்கு 2 தடவை புரிய வைக்கிற அளவுக்கு பேசுறது ரொம்பவும் நல்லது. பண வருமானத்திற்கு பிரச்சனை இருக்காது. பணம் வந்து கண்டிப்பாக பண வருமானம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் நல்லபடியாக அது வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவானே உங்களுடைய ராசிக்கும் அதிபதி, தனஸ்தானத்திற்கும் அவரே அதிபதி. அதனால் வந்து பணத்திற்கு பிரச்சனை இருக்காது, குடும்பத்தில் சச்சரவுகள் வந்து தீரும். 3 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இப்போ வந்து சனி பகவான் மாறும் பொழுது உங்களுக்கு ராகு பகவானும் 3 இடத்துல இருக்கிறதுனால 2025 வரலும் பெரிய அமோக யோகம். அதை தவிர பார்த்தோன்னா 2025 மேலே குரு பார்வையில் வந்து சனி பகவான் வந்துடுறார். தனக்காரகன், தனஸ்தானத்தை பார்க்குறார், தனஸ்தானாதிபதி ஆட்சி. எந்த பக்கம் திரும்பினாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எந்த இடத்திலிருந்தும் பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசிக்கு 4 இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், ராசிக்கு 8 இடத்தை பார்க்கிறார், ராசிக்கு 11 இடத்தை பார்க்கிறார். இதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 4 இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில்கள் பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள் அதிகமான முதலீடு போட வேண்டாம், பொதுவாக பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அதில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதை தவிர உங்களுடைய குடும்பத்தில் சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மைண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 8 இடத்தை சனி பகவான் பார்க்கறது ரொம்பவும் நல்லது. 8 இடத்தில் சனி பகவான் பார்வை இருந்தால் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும், கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் கொஞ்சம் அபிவிருத்தி ஏற்படும். ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்திலே உட்காந்துருந்ததுனால உடல் நலத்தில் பெரிய செட்பேக் இருந்தது. இப்போ வந்து அவர் வந்து ஜென்மத்திலிருந்து 2 இடத்துக்கு போகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவரே வந்து தன்னுடைய 8 இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தையே, அவர் ஆயுள் ஸ்தானாதிபதியை பார்க்கறது பெரிய விசேஷம். அதாவது ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதன் மூலியமாக உங்களுக்கு உடல் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டிலிருந்து மறைமுகமாக பண வரவு அபரிவிதமாக இருக்கும். இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவங்க, அது தவிர ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11 இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்கறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். 11 இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது. உங்களுக்கு 11 இடத்தில் பார்க்கக்கூடிய சனி பகவான் அதீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
சரி, இந்த சனி பகவான் இந்த மூன்று ரெண்டரை வருஷத்துல வந்து ரெண்டு குரு பெயர்ச்சி நடக்கிறது, ஒரு ராகு பெயர்ச்சி நடக்கிறது, இந்த காலகட்டங்கள் என்ன மாற்றத்தை நிகழ்த்தும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவனத்தில் போகும்பொழுது உங்களுடைய ராசியே பார்க்கறது பெரிய விசேஷம். அதனால வந்து உங்களுடைய உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. சனி பகவானுடைய இந்த ரெண்டரை வருஷத்துல நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலம் அமையுது. உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் போறார். 1/5/2025, அதாவது 11/5/2025 போறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தன காரகன் தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதியே பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாகவும் சரி, வரக்கூடிய ராகு வயத்து பெயர்ச்சி, இப்போ இருக்கக்கூடிய ராகு வயத்து பெயர்ச்சி பெரிய ஏற்றம். அதற்கு பிறகு வரக்கூடிய 2025 ஏப்ரலில் வரக்கூடிய ராகு கேத்து பெயர்ச்சி, உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் வர்றதும் எட்டாம் இடத்தில் கேத்து பகவான் வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் வரும்பொழுது எந்த இடத்துல இருந்தாவது எப்படியாவது பணம் உள்ளே வந்துட்டே இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு பகவானும் சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது பேச்சில் நிச்சயமாக பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சர்ச்சைகள் வந்தாலும் அது ஒரு அமைதியான போக்கு, சர்ச்சைகள் மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் இந்த ராகு கேத்து, அதாவது ராகு கேத்து பெயர்ச்சியானாலும் சரி, குரு பகவான் பெயர்ச்சியானாலும் சரி, இப்போ நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியின் மூலியமாக இந்த 2026 மார்ச் அடுத்த சனி பெயர்ச்சி வரலும் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய யோகமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இருந்தாலும் 7.5 சனி என்னுடைய பாத சனி அப்படின்றதுனால கண்டிப்பாக ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணம் எவ்வளவு வந்தாலும் அது செலவுகள் அதிகமாக குறிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமாகவே இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.